வெல்கம் டு ஜோதிஸ் கிச்சன். இன்னைக்கு கோதுமை வச்சு உதிரு புட்டி எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன் பாருங்க. இதுல 2 கப் எடுத்திருக்கேன் பாருங்க. 2 கப் மாவு, அதாவது உங்களுக்கு வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. நான் 2 கப் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. ரொம்ப வறுக்க வேண்டாம், ஓரளவுக்கு லேசாக வறுத்தீங்கன்னா போதும், வாசம் வர வரைக்கும் வருங்க போதும். பாருங்கள் 2 நிமிஷம் தான் வறுத்தாச்சு, வாசம் நல்லா வருது. அடுப்பு எப்பவும் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், வேகமாக எரிய வேண்டாம். இப்போ இதை இறக்கி வச்சுட்டு உப்பு போட்டு பிசைஞ்சிக்கலாங்க. பாருங்கள் மாவு வறுத்து எடுத்து வச்சிட்டோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கலக்கி விடுங்க. பாருங்கள் உப்பு போட்டு நல்லா கலக்கியாச்சு. உப்பு சுடு தண்ணி வந்து கொஞ்சம் வெது வெதுன்னு இருந்த போதும், ரொம்ப சூடு வேண்டாம், லேசாக தெளிச்சுடுங்க. லேசாக கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுட்டு கலக்கிவிடுங்க. ஒரே இதை ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசையணும். மாவு வந்து எல்லா பக்கம் ஈரமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்க உப்பு மரில் கையில் வச்சு இப்படி நல்லா பிசைஞ்சிடுங்க. வரமாவு இல்லாமல் பார்த்துக்கோங்க. தண்ணி மறுபடியும் நல்லா தெளித்து நல்ல வரமாவே இல்லாமல் இருக்கணும். எல்லா பக்கம் மாவு வந்து ஈரமாக இருக்கணும். இப்படி நல்லா பிசைங்க. பாருங்கள் நல்லா பிசைஞ்சு வச்சு இப்போ இதை வந்து இட்லி தட்டில் வச்சு வேக வைக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி பக்குவத்துக்கு தான் மாவு பிசையணும். பாருங்கள் எல்லா மாவும் ஈரமாக இருக்குது. பாருங்கள் இப்போ இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கலாம். இந்த மாதிரி போட்டு மூடி வச்சு வேக வைங்க. ஒரு 5 நிமிஷம்லேருந்து ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். பாருங்கள் இது நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் 10 நிமிஷம் தான் வேக வச்சேன். எப்படி வெந்துருச்சுன்னு தெரியணும்னா இந்த மாவு இருக்குல்லைங்களா, மாவு எடுத்து நம்ம இது வச்சு பாருங்கள் இப்படி பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும், அப்போ வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை இறக்கி வச்சுட்டு ஆறின பின்னாடி தாளிச்சுக்கலாங்க. பாருங்கள் இது நல்லா ஆறிச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு பச்சை மிளகாய் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து எண்ணெய் ஊற்றுங்க, அளவை ஊற்றிக்கோங்க. பாருங்க எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய். இந்த வெங்காயம் வதங்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள் வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மாவு வேக வச்சிருக்கோம்ல, இது எடுத்து நம்ம இதில் கொட்டிடலாம். கொட்டிட்டு இது நல்லா கலர் விடுங்க, நல்லா சாஃப்டாக இருக்குங்க. பாருங்கள் இந்த கட்டி இல்லாமல் நல்லா இப்படி உடச்சி விடுங்க. கட்டி இல்லை இருந்தாலும் நீங்கள் நல்லா இப்படி உடச்சி விடுங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ தேங்காய் பூ போட்டு இறக்கி வச்சிடலாம். இப்போ காரம் வேணும்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேக வச்சுட்டு அதில் தேங்காயும் சர்க்கரையும் போட்டும் சாப்பிடலாம். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை சுண்டல் குழம்பு இதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், அந்த மாதிரி வச்சு சாப்பிடலாம். பாருங்க இப்போ தேங்காய் பூ போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள் கோதுமை மாவில் நல்லா சாஃப்டான உதிரு புட்டு ரெடியாக இருக்குது. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள்.
உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து உடம்புக்கு ரொம்ப சத்தான உணவு. இட்லி, தோசை, சப்பாத்தி இப்படி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம். நன்றி, வணக்கம்.